F4 கார் பந்தயம் நடத்துவதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளுக்கான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பொதுமக்களுக்கு மருத்துவமனைகளுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது, பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தரப்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்திகள் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைகிறார். மகேஸ்வரி, விவரம். மாலத்தி ஆகஸ்ட் 31 மற்றும் 1ஆம் தேதி அந்த தேதிகளில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தனியார் அமைப்பு இணைந்து சென்னையில் பாமலாப்பூர் கார் பந்தயம் என்பது நடத்தப்பட உள்ளது. பந்தயத்திற்கான ஏற்பாடுகள் என்பது முழுவீச்சு நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில்தான் பார்முலா போர் கார் பந்தயத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளரான ANS பிரசாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்கிறார். இந்த பொதுநல மனு என்பது இன்றைய தினம் பொறுப்பு தலைமை நீதியரசரான கிருஷ்ணகுமார் மற்றும் நீதியரசர் பாலாஜி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு என்பது நிலுவையில் இருப்பதாக தமிழக அரசு சார்பில் தலைமை வழக்கறிஞர் TS Raman அவர்கள் தெரிவித்தார். இதனை மறுத்த மனுதாரர் தரப்பு மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி, பந்தயம் நடத்த அரசு செலவிட்ட தொகையை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து பந்தயம் நடத்தக்கூடிய அமைப்பு தான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது எனவும், அந்த வழக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று மனுதாரர் சார்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. மேலும் பொது சாலையை அணுகுவதை உரிமை என தடுக்க முடியாது எனவும், பந்தயம் நடத்துவதற்கான வழித்தடத்தை ஆய்வு செய்து சர்வதேச அமைப்பு ஒப்புதல் வழங்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். மேலும் இருநாட்டு கோட்டைகள், சுற்றுச்சுவருடன் கூடிய சுற்றுப்பாதைகள் பந்தயம் நடத்த எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை எனவும், பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலையை பந்தயத்திற்காக மூட முடியாது எனவும், பொதுமக்களுக்கு இடையூறாக நடத்தப்படக்கூடிய பந்தயத்தை எப்படி பொதுநலன் என்று கூற முடியும் என்ற ஒரு வாதத்தையும் முன்வைத்தார். இதற்கு பதிலளித்து தமிழக அரசு சார்பில் தலைமை வழக்கறிஞர் TS Raman வாதிடுகையில், கடந்த முறை கார் பந்தயத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் பொதுமக்களுடைய பாதுகாப்பு, மருத்துவமனைகளுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, மேலும் ஒளி கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என உள்ளிட்ட 7 நிபந்தனைகளுடன் பந்தயத்திற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டதாகவும், இதில் எந்த நிபந்தனையுமே மீறப்படவில்லை என்றும் தமிழக அரசு சார்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்படுகிறது. மேலும் பொதுமக்களுடைய பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், மருத்துவமனைகளுக்கு செல்வோருக்கு எந்த விதமான இடையூறும் இருக்காது என்றும் தமிழக அரசு சார்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து கார் பந்தயம் நடத்துவது தொடர்பாக இரு நீதியரசர்கள் பிறப்பித்த அந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்ட நீதியரசர்கள், போக்குவரத்து சீராக இருக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு எந்த விதமான அசௌகரியமும் இருக்கக்கூடாது எனவும், பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நீதியரசர்கள் தமிழக அரசுக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் மருத்துவமனைகளுக்கு இடையூறு இருக்கக்கூடாது என கூறி இது சம்பந்தமாக அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையுமே இன்று பிற்பகல் 2:30 அளவிற்கு தள்ளி வைத்துள்ளார்கள். மாலதி மகேஸ்வரி, இந்த உத்தரவு குறித்தான விரிவான தகவல்களுக்கு நன்றி.